மாண்புமிகு உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது, அதற்கு சிமெண்ட்டு கால்வாய் அமைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள், பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கள், நன்றி. ஆனாலும் கூட இல்லை, உங்கள் படம் எல்லா படமும் வந்திருக்கு, பார்த்து எங்களுக்கு பக்கமாக இருக்கிறனால தான் பார்த்து பேசுகிறேன். புதுசாக இன்றைக்கி அறிவிச்சிங்க எல்லாம், ஆனால் என் படம் வந்திருக்கு, பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி. அருமையான வேலை பண்ணியிருக்கார் பேரவைத் தலைவர், எல்லாருக்கும் நன்றிகள். இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுதும் பார்க்கலாம். இதை எவன் பார்க்கறான்னு தெரியல, சரி உலகம் பூரா பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றிங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை, அந்த சிமெண்ட் சாலை அமைக்க முடியாது என்று சொல்வது, கால்வாய் அமைக்க முடியாது என்பது அந்த பகுதிக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி அந்த பகுதி மக்களுக்கு உருவானது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஐயா கலைஞர் ஐயா காலத்தில் பண்ணதுனாரு, அது அப்படியே நிறுத்தப்பட்டது. இப்பொழுது பிற்பட்ட நல அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு கண்ணப்பன் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், எடுத்த முயற்சியின் மூலமாக தான் 58 கால்வாய் அந்த பகுதிக்கே வந்து மக்கள். அது யாரு கொண்டாதான் வரலாம், இப்ப என்ன கேள்வி? அதாங்க, அதுல எங்களுடைய சாதனை இருக்கு. என்ன வேணும்னு கேள்வி? அவசியம் நீங்கள் செய்து தர வேண்டும், பாதிக்கப்பட்ட நீங்களே சொல்லிருக்கீங்க பேச்சுல, ரொம்ப வறட்சி. வறட்சினா ட்ரவுட், வறுமை கோட்டு கீழே இருக்கிற பகுதி அது. நம்ம பேரவைத்தலம் அந்த வழியா தான் போகணும், அவர் திருநெல்வேலிக்கு போறதுன்னா கொஞ்சம் கருணை செய்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கேள்வி கேட்பது வேணும். அந்த படம் வந்தது பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே. நாங்க சிமெண்ட் கால்வாய் அமைக்க கூடாது என்பதல்ல அரசின் திட்டம், சிமெண்ட் கால்வாய் அமைக்கணும்னு தான் சர்க்காரே நினைத்து 2021-22 ஆண்டு பட்ஜெட்டில் 60 கோடி ரூபா ஒதுக்கப்படும் என்று அறிவித்தோம். ஆனால் எங்களுக்கு வருகிற அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால் பக்கத்தில் எங்களுக்கு நீர் ஊறி ஆதாரம் கூட கிடைக்காமல் போய்விடும் என்று அவர்கள் தெரிவித்த காரணத்தாலும், எல்லா இடங்களையும் செய்வதை விட டேமேஜ் ஆன இடத்தை மதி செய்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்த காரணத்தால் தான் எல்லா இடங்களுக்கும் சிமெண்ட் கால்வாய் தேவையில்லை என்று கருதுகிறோமே தவிர, சிமெண்ட் கால்வாய் செய்யக்கூடாது என்பதல்ல. அந்த எண்ணத்தை முதலிலே நாங்களே நீங்கள் சொல்வதற்கு முன்னால் முடிவெடுத்து முதலமைச்சர் அவர்கள் 60 கோடி ரூபாயை போன பட்ஜெட்டில் ஒதுக்கிறதுக்காக உத்தரவிட்டார்கள். ஆகையினால் இது கலைஞர் கொண்டு வந்த திட்டம், கண்போல் அதை காப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர் செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த உசிலம்பட்டி பகுதியில் இருக்கின்ற 58 கிராமங்களுக்கு 58 கால்வாய் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து செல்வதற்கு 96 மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஜீவோ போட்டு தந்தார்கள். அது பல்வேறு கட்டங்களை கடந்து ரிவர்சரி எஸ்டிமேட்டுகள் 3-4 தடவைகள் ரிவர்சரி எஸ்டிமேட்டு போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 14-16 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அந்த திட்டம் முடிவடைகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் பல்வேறு கட்டங்களை கடந்து அதில் துணை கேள்விக்கு வந்துடலாமோ, துணை கேள்விக்கு வந்துடலாமோன்னு கேட்டாங்க. கால்வாய் சிமெண்ட் சாலை அந்த ஆரம்பத்தில் போடப்பட்ட அரசாணை வைகை அணை சர்ப்ளஸ் ஆகும் பொழுதும், ராமநாதபுரம் பெரிய கண்மாய் சர்ப்ளஸ் ஆகும் போதும் தான் இந்த 58 கால்வாய்க்கு நீர் எடுக்கக்கூடிய ஒரு அரசாணை இருக்கிறது. இந்த ராமநாதபுரம் பெரிய கண்மாயும் சர்ப்ளஸ் ஆகின்ற பொழுதும், வைகை டேம் சர்ப்ளஸ் ஆகின்ற பொழுது மிகப்பெரிய மழை பெய்தால்தான், பேய் மழை பெய்தால்தான் அங்கே ரெண்டுமும் சர்ப்ளஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அங்கே பெரிய போராட்டமாக இருக்கிறது. 68 அடி வந்தாலும் அந்த கால்வாயில் தண்ணி எடுப்பதற்கு அரசாணை இல்லை, ராமநாதபுரம் கண்மாய் பெருகும் என்ற காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர்களும் அன்பு முதலமைச்சர் அவர்களும் 58 கால்வாய் எந்த நோக்கத்திற்காக போடப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனுடைய அளவு 67-68 அடி வருகின்ற பொழுது அதற்கு தண்ணீர் 58 கிராமங்களுக்கும் தண்ணீர் கொண்டு செல்வதற்குரிய அரசாணையை போட்டு தரும்படி அன்போடு வேண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, வைகை டேம் சில் லெவல்
62 அந்த அது அதுக்கு மேலே வந்தால் தான் வரணும். அதே நேரத்தில் ஏன் ராமநாதபுரம் கண்மாய் நிறையணும் இங்கே அதுக்கு மேலே வரணும்னா, அப்படி ஒரு கிளாஸை நாங்கள் போடலைன்னா அன்றைக்கி இந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஆகையினால் அந்த கிளாஸை எதுக்கு போட்டோன்னு தெரியும். அப்படி போட்டே பேரவைத் தலைவர்களே 27 வருஷம் இந்த ஒரு சின்ன திட்டம் 58 கிராமங்களுக்கு தண்ணி கொடுக்கறது அன்னிலிருந்து ஆரம்பித்ததும் நாங்கள் தான், கொடுத்ததும் நாங்கள் தான். ஆனால் 27 வருஷம் கடந்திருக்கு, சாதாரணமானதல்ல. இன்னும் அந்த மக்கள் அவர் எம்எல்ஏ சொன்னது மாதிரி முழுக்க அணுகல, முழுக்க நிச்சயமாக இந்த கலைஞர் கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்தால் அவருடைய கனவு திட்டம் அது. ஆகையினால் கண் போல் அதை காப்பாற்றி உங்கள் மக்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்போம். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த உசிலம்பட்டி பின்தங்கிய பகுதி, அந்த பின்தங்கிய பகுதியில் 58 கால்வாய் கிராமம் புரட்சி தலைவி அம்மா அரசியல் நிறைவடைந்து தற்பொழுது அந்த கண்மாயிற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் கடந்த 2 ஆண்டுகளாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த அவையில் புதூர் கிராமம் முதல் புள்ளிமான்கொம்பு வரை இந்த சிமெண்ட் கால்வாய் அமைத்து கொடுக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வாயிலாக நமது மாண்புமிகு அமைச்சர்களிடம் கோரியிருந்தோம். அந்த அடிப்படையில் கடந்த நீர்வளத்துறை மானிய கோரிக்கையில் ₹5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு எனது தொகுதியின் மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த நிதி எப்பொழுது அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, உசிலம்பட்டி ஒரு வறட்சியான இடம். பக்கத்திலே கீழே வைகை வாரம் ஓடினாலும் அந்த மக்களுக்கு அதனாலே பயனில்லை. வறண்டு போன வயல்கள் இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 1996 இந்த மக்களுக்கு கிராமங்களுக்கு தண்ணீர் வகையிலே மிகையாக வருகிற பொழுது 62 அடிக்கு மேலே வருகிற பொழுது மழைக்காலங்களில் அவர்கள் அந்த நீரையாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட சொன்னார்கள். அப்படி போடப்பட்ட திட்டம்தான் 58 கிராமங்களுக்கு வைகை தண்ணீரை கொண்டு போகிற திட்டம். அப்பொழுது அதற்கு ஒரு துவக்க விழாவை 9/10/1996 உசிலம்பட்டியில் மிக பெரும் விழாவாக எடுத்தோம். அதனுடைய அன்றைய மதிப்பீடு 33.61 கோடி. அந்த திட்டம் ஆரம்பித்த பிறகு நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம், பிறகு நாங்கள் ஆட்சியில் இல்லை. பிறகு அது அப்படியே கிடப்பிலே கிடந்தது. பிறகு நாங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அது கொஞ்சம் வேலை செய்வது உண்டு. அதில் ஒன்று இந்த தொட்டி கட்டி பாலம்னு ஒன்று இருக்கு, ஒரு இடத்துல கால்வாய் வெட்ட முடியாது, அது ஒரு மலை ஓரம். அது நான் ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த நிறையா பாம்பு, ஒரு நாள் ராத்திரி பூரா நான் தொட்டி கட்டி பாலத்தில் உட்காந்து அந்த திட்டத்தை வேலை செய்ய வச்சேன் நான் அந்த இடத்த. அதையும் நாங்கள் வந்து கட்டி முடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை சிமெண்ட் கால்வாயாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவித்தேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சிமெண்ட் கால்வாய் ஆரம்பித்தால் அதனோட ஓதம் மக்களுக்கு போய் மற்ற இடங்களுக்கு போய் சேராது, தண்ணி மட்டும்தான் போகும், பக்கத்து கிராமங்களுக்கு கிடைக்காது. ஆகையினால் அதை மாற்றிவிட்டு எங்கெங்கு கால்வாய்கள் பழுதடைந்திருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் மட்டும் ரிப்பேர் பண்ணால் போகும் என்பதற்காக இந்த பட்ஜெட்லேயே 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறோம். ஆகையினால சிமெண்ட் கால்வாய் அமைக்க முடியாவிட்டாலும் கால்வாயை ஆங்காங்கு செப்பனிட்டு 50 கிராமங்களுக்கு தண்ணீர் போகிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த புதூர் முதல் புள்ளிமான்கொம்பு வரை அந்த கரைகள் தரைக்கு மேலே கரைகள் போடப்பட்டிருக்கிறது. அதனால் 360 கனஅடி தண்ணீர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 150 அடி கனஅடி தண்ணீர் தான் எடுக்கப்பட்டு வருகிறது.
கிட்டத்தட்ட 33 கம்மாய்களுக்கு அந்த தண்ணி போய் பாய வேண்டும். அந்த 150 கனஅடி என்பது அந்த 33 கண்மாய்களுக்கும் நீர் போய் சேருவதற்கு முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால் அந்த 360 கனஅடி தண்ணீர் எடுத்தால் அந்த கரைகள் உடைந்து விடும். அந்த உடைப்பை சீர் செய்யறதுக்கு நாளாகும். அதற்கப்புறம் அந்த வையணையில் அந்த 67 அடி தண்ணீர் என்பது விறுவிறுன்னு குறைந்து விடும். 67 அடிக்கு மேல் தண்ணி இருந்தால் தான் அந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும். அந்த தண்ணீர் குறைந்து விட்டால் இந்த கால்வாயை சீர் செஞ்சாலும் தண்ணீர் வரப்போறதில்லை. அந்த ஒரு காரணத்திற்காக அந்த புதூர் முதல் புள்ளிமான் கோம்பு வரை அங்கே கண்டிப்பாக அந்த கால்வாய் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதோடு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திருமங்கலம் விரிவாக்க கால்வாயில் உசலம்பட்டி செல்லம்பட்டி பகுதியில் 20 கண்மாய்களும் திருமங்கலம் ஒன்றியத்தில் 20 கண்மாய்களும் அந்த விரிவாக்க கால்வாய் மூலம் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கும் அந்த சிமெண்ட் கால்வாய் கேட்டிருந்தோம், அதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அமைச்சர் அவர்களுக்கும் அரசுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உசலம்பட்டி தொகுதி அந்த திருமங்கல பிரதான கால்வாயில் குப்பனம்பட்டி 6 நம்பர் கால்வாயில் கல்லப்பட்டி போத்தம்பட்டி பெருங்காமனூர் உட்பட 18 கிராமங்களுக்கு அந்த 6 நம்பர் கால்வாயில் தண்ணீர் செல்லும். அந்த கால்வாய் அனைத்தும் மூடிவிட்டு தண்ணீர் செல்ல வழி இல்லை. தற்பொழுது அந்த கால்வாயிலும் 6 நம்பர் கால்வாயிலும் நிதி ஒதுக்கீடு செய்து கால்வாய் சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனது சார்பாகவும் தொகுதி சார்பாகவும் அமைச்சர் அவர்களுக்கும் அரசுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் சேடப்பட்டி ஒன்றியம் வல்லப்புற ஊராட்சி அய்யனார் கோயில் அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டு தூர்வாரி விரிவாக்கம் செய்து அதில் வந்து மதகுகளை சரி செய்து அந்த பகுதி மக்களுக்கு நீதாரம் கிடைக்க வேண்டும் என்றும், உசலம்பட்டி உத்தப்பநாயக்கனூர் பகுதியில் மலட்டாறு அணை இருக்கிறது, அந்த மலட்டாறு அணையும் தூர்வாரி அந்த பகுதி மக்களுக்கு அந்த தண்ணீரை தேக்கி வழங்க வேண்டும் என்றும், அசுவமாநதி நீர்த்தேக்கத்தை விரிவுபடுத்தி அந்த உசலமுட்டி பகுதி மக்களுக்கு இந்த மானாவாரி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதிக்கும் சீர் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இதை பயன்படுத்தி கொண்டு தொகுதி நிலைமையும் பேசியிருக்கிறார். பாராட்டுகிறேன் எம்எல்ஏ அவர்களை. இல்லை, அவங்க நன்றி தான், நிறைய காரியங்கள் அதில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் நன்றி சொல்றாரு. அதிகாரிகளை உள்ளபடியே அங்க சேதாரம் இருக்குமானால் அந்த இடத்திலாவது சிமெண்ட் போடுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும்.